இப்போ கொரோனா கால லாக்டவுன் April 30 வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. இது எப்போ ஒரு முடிவு கிடைக்கும் தெரியல. சரி அதை விடுங்க, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஜெனரலா இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, லேப்டாப் வாங்குறதா இல்ல ஒரு பிசி வாங்குறதுன்னு. இந்த இதோட ஒரே தலைவலியா போச்சுங்க. லேப்டாப் வாங்கலாம்னு போனா பிசில இது நல்லா இருக்குன்னு பாக்குறோம், இல்ல பிசி வாங்கலாம்னு போனா லேப்டாப்ல இது நல்லா இருக்குன்னு தெரிய வருது. என்ன பண்றது? சரி நம்ம இந்த வீடியோல எதை வாங்குறது, எது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி, இதுக்கு என்ன அட்வான்டேஜ், இதுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், இது எல்லாத்தையுமே நம்ம அக்குவரம் ஆணி வரும் பிரிச்சு பிரிச்சு பாக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹே கைஸ், நீங்க பாக்குறது அப்படிங்க, நான் தீரேச்சு வாங்க வீடியோ குள்ள போலாம். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட். KSF.ink இந்த பேஜ் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இந்த பேஜ் தரமான கேசஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சிலிகான் கேஸ் இருக்கு, பிளெயின் சிலிகான் கேஸ், பிரிண்டட் சிலிகான் கேஸ், இல்ல ஹார்ட் கேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் கூட இந்த பேஜ்ல இருந்து நிறைய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கேசஸ் எல்லாம் பிரிண்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் ஒன்று போட்டு தராங்க. அதனால நீங்க ஈஸியா இதுல பிரிண்ட் போயிடாது, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம முதல்ல போர்ட்டபிலிட்டி எடுத்து பார்ப்போம். இப்போ போர்ட்டபிலிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க பிசி செலக்டே பண்ணக்கூடாது. ஏன்னா பிசின்றது ஒரு பெரிய மிஷின், ஸோ அதை ஒரு இடத்துல இருந்து நான் இடத்துக்கு நவுத்துறதே ஒரு பெரிய விஷயம். நீங்க ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய மாட்டீங்க, நிறைய இடத்துக்கு போய் போய் வேலை செய்வீங்க. நீங்க பிசி செலக்டே பண்ணக்கூடாது. அப்படி இருக்க உங்களுக்கு லேப்டாப் ஒரு பெஸ்ட் பிக்கா இருக்கும். ஏன்னா அது லைட் வெயிட், போர்ட்டபிள், எங்க வேணா எடுத்துட்டு போகலாம், மடியில வச்சு வேலை செய்யலாம். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸும் பாசிட்டிவ்ஸும் இருக்கு அதுக்கு. ஸோ ஆனா நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போர்ட்டபிலிட்டி ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கேமர்னு எடுத்துக்கோங்களேன், பிசியில உட்காந்து விளையாடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் லேப்டாப்லயும் உள்ள வர எதுலையுமே கிடைக்காதுங்க. அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீல் கிடைக்கும் பிசியில உட்காந்து விளையாடும் போது. அந்த மாதிரி சரி நீங்க கேமர் விட்டுருங்க, ஒரு டிசைனரா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலுமே அந்த பிசின்ற ஃபீலே தனி. ஸோ நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஓகே, நம்ம சண்டேல அடுத்து நம்ம பவர் சோர்ஸ் பத்தி பாக்கலாம். நீங்க இப்போ ஒரு கம்ப்யூட்டர் செலக்ட் பண்றதா இருந்தா கம்ப்யூட்டர் கண்டிப்பா ஒரு பிளக் பாயிண்ட் வேணும், அதாவது இந்த பவர் சோர்ஸ் மாதிரி ஒரு இடம் வேணும். அப்படி நம்ம இருந்தா கம்ப்யூட்டர் வேலை செய்யும், இல்ல உங்களால யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய நெகட்டிவ், ஏன்னா அந்த பவர் சோர்ஸ் மேலதான் அந்த கம்ப்யூட்டர் டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் எல்லாம் இல்ல உங்க வீட்டுல அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்றதே ஒரு யூஸ் பண்ணவே முடியாது. இல்ல நான் கரண்ட் இல்ல, ஆனா என் வீட்டுல இன்வெர்டர் இருக்கு, அப்போ அப்படி யூஸ் பண்ணிப்பேன், இப்ப என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிசியில நிறைய காம்பனன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீக்கர், இல்ல டெஸ்க்டாப்பு, அட் மீன்ஸ் மானிட்டர், அப்புறம் சிபியூ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பனன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பனன்ஸ்க்கும் இன்வெர்டர் பவர் தரணும்னா நிறைய பவர் இழுக்கும் அது. அப்ப யோசிச்சு பாருங்க, டக்குனே இன்வெர்டர் பேட்டரி காலி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க கண்டிப்பா இன்வெர்டர் மேல டிபெண்ட் பண்ணிருக்க முடியாது பிசிக்கு. அப்படி பாத்தீங்கன்னா லேப்டாப் மறுபடியும் அதுல ஒரு பாசிட்டிவ், ஏன்னா லேப்டாப்ல இன்பில்ட்டாவே பேட்டரி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வர பேட்டரி லேப்டாப்ஸ் எல்லாம் பத்து மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிக்குது. பத்து மணிக்கு மேல யாரும் அதிகபட்சமா யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்றவங்க இருக்காங்க. ஆனா பத்து மணி நேரம் ஒரு பெரிய விஷயம். நீங்க பத்து மணி நேரம் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours, ஓகே 1.5 hour, 1 hour சார்ஜ் போட்டாலே போதும், கிட்டத்தட்ட பேட்டரி ஃபுல்லா ஆயிடும், நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அந்த வகையில பார்த்தா மறுபடியும் பவர் சோர்ஸ்ல லேப்டாப்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, இந்த ரவுண்ட்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பாக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கண்ணை மூடிட்டு நான் சொல்லுவேன், பிசி தாங்க பெஸ்ட். நீங்க என்னதான் லேப்டாப் பத்தி பேசினாலும் பர்ஃபார்மன்ஸ்ல பிசி அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க ஒரு 60,000 ரூபாய் பிசியும் ஒரு 60,000 ரூபாய் லேப்டாப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 60,000 ரூபாய் பிசில இருக்க ஒரு கேமும் அதே கேம் நீங்க லேப்டாப்ல பார்த்தா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லயே நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். லேப்டாப்ல ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 60,000 ரூபாய் பிசில ஒரு 100+ ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், 100க்கு மேல கிடைக்குதுன்னா, இதே லேப்டாப்ல ஒரு 75-80 தான் இருக்கும். இங்க இதனாலதான் பிசி ஒரு அட்வான்டேஜ். இப்பதான் பிசி கொஞ்சம் கொஞ்சமா கேமுக்குள்ள வருது. ஓகே, அடுத்து எது ஃபியூச்சர் ப்ரூஃப், எது பல வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி தாங்க. மறுபடியும் இந்த ரவுண்ட்லயே பிசி ஜெயிச்சிருச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா பிசில கிட்டத்தட்ட எல்லா காம்பனன்ஸ்லயும் சேஞ்ச் பண்ணலாம். கிட்டத்தட்ட கிராபிக்ஸ் கார்டுல இருந்து ரேம்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அப்படி பாக்குற வகையில இந்த ரவுண்ட் பிசி தான். இதே ஆனா லேப்டாப்ல பண்ண முடியாது, நீங்க எப்படி வாங்குறீங்களோ அப்படியே தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே பிக்ஸ்டு, ரேமா இருக்கட்டும், கிராபிக்ஸ் கார்டா இருக்கட்டும், எல்லாமே பிக்ஸ்டு. மேபி நீங்க ரொம்ப காஸ்ட்லியானது லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்குனீங்களா மேபி இந்த மாதிரி ரேம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ரொம்பவே அதிகமா காசு கொடுக்கணும் இதுக்கெல்லாம் நீங்க.
அந்த மாதிரி பார்த்தா வந்து பிசி தான் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து டிஸ்பிளேவும் ஹீட் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்ப்போம். இந்த ரவுண்ட்லயும் வந்து பிசி தான் பெஸ்ட், ஏன்னா வந்து லேப்டாப்ஸ் தான் வந்து நீங்க வந்து மானிட்டர் சேஞ்ச் பண்ண முடியாது, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசியோட மானிட்டர்ஸ்ல வந்து அவ்வளோ ஆப்ஷன் இருக்கு, நீங்க மேல 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 போயினே இருக்கலாம். 21 inch ஆரம்பிச்சு எங்கேயோ முடியுது லிஸ்ட்டு. ஆனா வந்து லேப்டாப்ஸ் இப்படி கிடையாது, அதோட ஸ்கிரீன் சைஸஸ் எல்லாமே லிமிட்டட் தான், கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும் சொல்ல போனா. அது வந்து டிஸ்பிளே, ஸோ டிஸ்பிளேல வந்து மறுபடியும் மானிட்டர் பிசி ஜெயிச்சிச்சு. அந்த மாதிரி வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் பார்த்தாலுமே வந்து பிசி தான் அதுல வின்னர். ஏன்னா வந்து நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணா கண்டிப்பா அது சூடாகும், பிசியுமே சூடாகும் இல்லன்னு சொல்லல, ஆனா அது உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா லேப்டாப் வந்து ஹீட் ஆகுறது வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ்ல, இல்லை நீங்க யூஸ் பண்ணும் போது இது எல்லாத்துலயுமே வந்து அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு விதத்துல வந்து அதை அஃபெக்ட் பண்ணும், பர்ஃபார்மன்ஸ் குறைக்கும், உங்களால ஈஸியா யூஸ் பண்ண முடியாது, அந்த ஹீட்டை நீங்க வந்து உணர ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் சொல்லுவோம். ஓகே, நம்ம அடுத்த ரவுண்ட் வந்து கஸ்டமைசேஷன் பத்தி. கஸ்டமைசேஷன் பார்த்தாலும் மறுபடியும் பிசி தான் வின்னர். ஏன்னா வந்து நீங்க ஒரு அசம்பிள் பிசி பில் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல இருந்து பிடிச்ச மாதிரி வந்து உங்க காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து ரேமுக்கு இவ்வளவுதான் செலவு பண்ண முடியும்னா, காஸ்டர் பிராண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு ரேம் செக்மெண்ட்ல அப்படின்னா நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு பிராண்ட்ல இருந்து ரேம் வாங்கி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்க டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல உங்ககிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க காம்பனன்ஸும் வந்து லிமிடெட் கிடையாது, நீங்க எப்படி வேணா எந்த விதத்துல வேணா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். ஆனா லேப்டாப்ல இது எதுவுமே வந்து சாத்தியம் கிடையாது, எல்லாமே வந்து பிக்சடு தான். இப்போ வந்து கம்பெனி சொல்லிட்டாங்க இந்த லேப்டாப் வந்து i5 GTX 1060 தான் வரும்னா நீங்க வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்க அதுதான் யூஸ் பண்ணணும். சில ஆப்ஷன் தராங்க i5 பதில் i7 மாத்தலாம், வந்து இந்த மாதிரி நீங்க வந்து வேற பிராண்ட்ஸோ இந்த மாதிரிலாம் போக முடியாது, இது ஒரு லிமிடேஷன் லேப்டாப்புக்கு. பிசில இது ஒரு பாசிட்டிவ். நம்ம கடைசி ரவுண்டு வந்து காஸ்ட் பத்தி. ஆமாங்க, எது வந்து பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லேப்டாப் கிடையாது, பிசி தான் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா நீங்க குடுக்கிற ஒரு ரூபாய்க்கும் அதுல பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே வந்து கொடுக்கும். அது நீங்க அதுல 1 ரூபாய் எக்ஸ்ட்ராவா போட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அதுல வந்து உங்களுக்கு பாசிட்டிவா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி கிடையாது லேப்டாப்ஸ்ல. லேப்டாப்ஸ் நீங்க கொடுக்குற காசுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மி, அதே மாதிரி ஸ்கிரீன் சைஸ் லிமிட் ஆகுது, இந்த மாதிரி எக்கச்சக்க டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு காஸ்ட் படி பாத்தீங்கன்னா லேப்டாப்ல. ஆனா பிசி இதுல ஒரு சூப்பரான பிக். ஓகே, இப்ப நம்ம பார்த்த எல்லா ரவுண்ட்ஸோடய ஒரு குட்டி ரீகேப். நீங்க வந்து என்னெல்லாம் அட்வான்டேஜ் லேப்டாப்ஸ் பாத்தீங்கன்னா வந்து போர்ட்டபிலிட்டி, பேட்டரி பவர். போர்ட்டபிலிட்டி யூஸ் பாத்தீங்கன்னா வந்து நீங்க அதை எங்க வேணா எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாம், எங்க வேணா வச்சு யூஸ் பண்ணலாம், இந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி பேட்டரி பவர் அட்வான்டேஜும் இருக்கு, எப்படின்னா வந்து அதுல பேட்டரி இருக்கிறதுனால நீங்க எந்த பவர் சோர்ஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணிருக்க வேணாம், அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு அது. அதே சமயத்துல வந்து லேப்டாப் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1 வருஷம் வந்து ஒரு கேமிங் லேப்டாப்பே யூஸ் பண்ணீங்கன்னா கூட வச்சுக்கோங்களேன், 1 வருஷத்துலயே வந்து அது வந்து எப்படி ஸ்லோ டவுன் ஆகுதுன்ற டிஃபரன்ஸ் வந்து நீங்க நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பிசிக்கான அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய டிஸ்பிளே சைஸஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்னுமே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் தருது லேப்டாப்போட கம்பேர் பண்ணும் போது. ஈஸியா அப்கிரேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரிப்பேர் பண்றதும் ஈஸி. இது எல்லாத்தோடய முக்கியம், கம்மி காசுலயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் பிசி வாங்கினா கூட ஒரு 50,000 ரூபாய் லேப்டாப் கூட அதிகமா கிடைக்கும். ஸோ ஓவரால் பெஸ்ட் பிக்னு பாத்தீங்கன்னா வந்து பிசி தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, உங்க தலைவலி முடிஞ்சிருச்சு, எது உங்களுக்கு ஒரு பெஸ்டான பிக்கா இருக்கும், லேப்டாப்பா பிசியா, இந்த குழப்பமே இனிமே உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கே இந்த நேரம் வந்து தெரிஞ்சிருக்கும் எது வாங்கலான்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்றீங்க, இந்த நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அதுக்கு பெல் ஐக்கான அழுத்திருங்க, அதுல ஆல் ரோட் ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்றீங்க. அவ்வளவுதான் கைஸ், நீங்க வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம், டாடா.